ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன் நீங்கள் ஸ்பேட்மி கிரேட் சீசன் டூ எபிசோட் சிக்ஸ் தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கலன்னு நான் ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் போய் செக் அட் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் இதுக்கு தவிர எபிசோட்லாம் எபிசோட நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே சில பல ஆளுங்களையும் அவங்க காட்டுறாங்க அப்போதான் அதுக்கிடையில ஒத்த வந்து சொல்றான் இந்த மாதிரி நீங்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நியூ இயர் இவன்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது என்னதான் இந்த ஆப்ரேஷனுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க நியத்து இங்க வந்து சவுத்ல இருக்க பார்டர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிருக்கான் சேன் பைலி அவர் வந்து இங்க வந்திருக்காரு நம்ம தான் ரெஸ்பான்சிபிளா இருப்போம் இந்த மாதிரி இந்த ரூன்ஸ்ல என்ன நடந்தாலும் நம்ம தான் அங்க இருக்க அந்த ஃபார்மேஷன் ஆகி அதை நம்ம தான் கேப்சர் பண்ணோம் இதுக்கப்புறம் சீன பாஸ்ட்டுக்கு போகுது நம்ம லீவு ஒரு சுவாட எடுத்துன்னு போய் மிஸ்டர் லீக் கையில காட்டுறான் ஆனா இதை பார்த்து நம்ம மிஸ்டர் லீயும் சொல்றாரு இது வந்து ஆர்டினரி சாட் தான்ப்பா எங்களோட லினியேஜ் அது வந்து டிராக ரொம்பவே டிஃபரெண்ட் ஆனது நாங்க வந்து சொல்ல போனா சுவாட் ஆஃப் மைண்டை தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் இல்லாம அல்டிமேட்டா எங்களால எந்த பொருளையும் சாட் மாதிரி யூஸ் பண்ண முடியும் ஆனா இந்த சாடை இன்னமும் நல்லா ஆக்க முடியும் இதுல கொஞ்சம் சில பல மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ண

சொல்லிருக்காரு இந்த உலகத்துல சொல்ல எந்த விதமான வலியும் இல்ல எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கிறோம்ல அதுதான் ஒரு வழியா உருவாது பைதவே இன்னொருத்தரம் இருக்காரு ஜின் பைலி இவர் வந்து சவுத் சைட காட் பண்ணுவாரு இவரு கிட்ட அமேசிங்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கு ஆனா இவரு கொஞ்சம் கோபமானவர் இதுக்கப்புறம் சீனோ பிரசன்ட் வந்து நம்ம லிசுவோ அவரை பார்த்து சொல்றான் இவரு தான் சென் பைலியா அப்பனா ஃபாரன் பிராக்டிஷனர் இவங்க எல்லாருமே இவங்களுக்குள்ள கலந்துருக்காங்களா என்ன இதுக்கப்புறம் நம்ம சியான் சோவோ நம்ம லியூசுவோ அவனோட டென்ட்டுக்கு எங்க எத்தனை போக ஆரம்பிக்கிறான் இவங்களும் உள்ள போய் இருக்கும் போது அப்பதான் ஒரு பர்சன் வந்து சொல்றான் என்னோட பேரு செங் சுவான்

இவங்களும் அங்க சாப்பிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம சா இவங்க சொல்றான் லீஷு நானும் அங்க வரலாமா ஏன்னா என்னோட ஸ்ட்ரென்த் வந்து ஜென்ஜுவான விடவே அதிகமா இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அவனால சியான்ஜுவோ கூட தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் யாருக்கு தெரியும் ஏதாச்சும் யூனிக்கான ஸ்கில் கூட அவனுக்கு இருக்கலாம் ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் எப்படின்னா அதாவது சாப்பிடற மாதிரி ஆனா எப்படி பார்த்தாலும் நீ வந்து ஸ்ட்ராங் தான் அந்த எனர்ஜியும் பாடியும் இன்க்ளூட் பண்ணா ஏன்னா உன்னோட லெவல் பார்த்தா டி லெவலுக்கு வருது நானும் தான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி உன்னை ரூயின்ஸுக்கு எத்தனை போனோன்னு ஆனா எப்படி உன்னை எத்தனை போறது இந்த சைடு நம்ம செஞ்சு வனோ அங்க குவான்ச்சு அங்க பத்தி பாத்துனு இருக்கான் அவன் அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடறான் ஏன்னா அதுல என்ன போட்டுக்குதுன்னா இந்த மாதிரி இவன் நாலு பேர் கூட சண்டை போட்டிருக்கான் இத்தனைக்கும் அவங்க கையில கன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அதுவும் இல்லாம ஒத்தனை அவன் உயிரோட பிடிச்சிருக்கான் இதுக்கப்புறம் நம்ம ஜியான் சுவை பத்தி அவன் பார்க்கறான் இவன் வந்து ரூயின்ஸ்ல ஆறு குரூப்புக்கும் மேல நிறைய பேரை கொண்டு இருக்கான் இதுக்கப்புறம் நம்ம லியூ சுவை பத்தி அவன் பார்க்கறான் அதை பார்த்து அவன் ரொம்பவும் ஷாக் ஆயிடறான் ஏன்னா இவன் ஒரு தனி யூனிட்டி அவன் வந்து மொத்தமா கொண்டுட்டு இருக்கான் அது எப்படி பார்த்தாலும் ஒரு செவன்டீன் குரூப் வச்சிருக்கும் அவன் கொண்டுக்கப்புறம் அங்க இருக்க மேஜிக் வெப்பன்லாம் இவன் வந்து அங்க விற்க ஆரம்பிச்சான் அப்படின்னா இவன் தான் கண்டிப்பா ஒரு ரியலான பாஸ் ஆர் பண்ண நினைக்கிறேன் தான் நம்ம ஜியாங் வந்து எப்பயுமே இவன் பின்னாடி இருக்கான் நெக்ஸ்ட் சீன்ல டாக் அண்ட் கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க இவங்க வந்த செகண்டே நம்ம லூசி ஓ அங்க பாத்து நிற்க இதை பார்த்தா அவனும் கேக்குறான் ஆமா நீ வந்து இன்னும் பாத்து நிற்க இந்த மாதிரி அங்க இருக்க நிறைய பேர் வந்து வாட்சே போட மாட்டாங்க ஏய் என்னோட வாட்ச் தெரியுமா இந்த வாட்ச் வந்து எயிட்டீன் தௌசண்ட் யுவான் அவ்வளவு ரேட் இருக்கு இதுக்கு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க குவான் செஞ்சு அவரை பத்தி கேக்குறாங்க ஏன்னா அவரு தனி நிறைய பேரை கொண்டு இருக்காரு அதுவும் இல்லாம நிறைய விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அவர் வந்து ஒரு பெரிய ஆள் தான் அவர் வந்து ஒரு மாஸ்டர் பாரு அப்பதான் நம்ம கோஞ்சிஞ்சிய வந்துடுறா இவதாவ இது நல்லா அவனும் அங்க கை கொடுக்கலான்னு போவ ஆனா அவ மதிக்கவே இல்ல இதுக்கப்புறம் அவனும் அங்க கைய கொடுக்கறான் இருந்தாலும் அவ திரும்ப இக்னோர் பண்ணிடா இதுக்கப்புறம் நம்ம லூசுவோ அவன் கிட்ட கேக்குறான் உனக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்பனா உனக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும்ல இந்த மாதிரி டீன்லோ அவர் வந்து இந்த டீமை லீட் பண்றாரா என்ன எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரியும் இந்த மாதிரி ஒரு கோவக்காரரு ஆனா ஒரு விஷயம் பா இந்த மாதிரி ஃபாரின் லாங்குவேஜ்ல கிட்ட பேசிடாத எதுக்கு அதான் சொல்றேன் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அதுவும் முக்கியமா சைனீஸும் இங்கிலீஷோ அதுல

நிறைய விஷயத்துல நீ வந்து நல்லாவே பண்ணிவியாம எல்லாமே சரி நான் வந்து என்னோட பவரை நான் லைட்டா கட்டுறேன் எப்படின்னு அவரும் அவரோட பவர் யூஸ் பண்ண அங்க பார்த்தா எல்லாமே விழ ஆரம்பிக்குது இதை பார்த்த நம்ம லூசியவே அங்க ஷாக் ஆயிரும் அப்படின்னா இவரு தான் அந்த பர்சனா என்ன ட்ரான் இன் இன்னாக்சனையும் பிராக்டிஸ் பண்றவரு இதுக்கப்புறம் நம்ம லூசியவை பார்த்து அவரும் சொல்றாரு நீ வந்து நாதன் ரூயின்ஸ்ல ஒரு விஷயம் பண்ணல அதெல்லாம் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்தது என்ன என் கிட்ட நீ பிராக்டிஸ் எடுக்க வரியா ஆனா நம்ம லீஷு அங்க வந்து நான் வரலன்னு சொல்லிடுறான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்கப்புறம் அவரும் அங்க ஷாயு கிட்ட கேக்குறாரு ஆனா அங்க ஷாயுவும் அங்க வர மாட்டேன்னு சொல்லிடுறான் இது அவரோட நெகட்டிவ் எமோஷன் அங்க வந்தது இதை பார்த்து யோசிக்கிறான் இன்னும் இது நான் வந்து வரலன்னு சொன்னா அவருக்கு வந்து எந்த விதமான நெகட்டிவ் எமோஷனும் வரல ஆனா வந்து வரலன்னு சொன்னா இவருக்கு வந்து நெகட்டிவ் எமோஷன் கிட்ட சும்மா தான் இவரு கேட்டிருக்காரு அப்பனா இவருக்காரு இதுக்கப்புறம் வந்து ஓபன் ஆக போகுது அதனால அங்கு சுற்றுறது பதில் உன்னோட பிராக்டிஸ்ல வந்து கவனத்தை செலுத்து இதுக்கப்புறம் அவங்களும் அங்க போய் நிற்க அப்பதான் அவரும் கேட்கிறாரு ஏய் சின்ன பொண்ணு நீ வந்து எந்த விதமான எபிலிட்டி அவைக்ட் பண்ணிருக்க இது மொத்தங்கள வேணா சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஆனா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல உன்னோட யுபிலிட்டி லெவல் அது என்னது இதை கேட்டா நம்ம லீஸ்வாங்க சொல்றான் இவளோட லெவல் வந்து டி இது கேட்டா அவன் இன்னுமோ ஷாக் ஆயிடுறான் நீ வந்து என்னோட ஸ்டூடண்ட்டா மாறிடு அப்படி நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டா மாறிட்டனா இந்த கண்ட்ரியில உன்கிட்ட யாருமே பகைச்சிக்க மாட்டாங்க ஆனா நம்ம ஷாயு அங்க வந்து திரும்ப நான் வர மாட்டேன்னு சொல்லிடுறான் எதுக்கு நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு கோவக்காரரா யாரு சொன்னா ஏன் முன்னாடி எடுத்துன்னுவான் இப்படின்னு அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்க சொல்ல அங்க பார்த்தா நிறைய பேர்ட்ஸ் அவங்க விழுந்தது அதுக்கப்புறம் அங்க நிறையவே புகையும் வர ஆரம்பிக்குது ஏய் ரொயின்ஸ் வந்து ஓப்பன் ஆகிது அதனால எல்லாருமே ஒன்னாக சேர்ந்து நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே ரெடி ஆகி ஒரு ஏத்த நோக்கி அங்க போயின்னு இருக்காங்க லியூசுவும் சொல்றான் இந்த மாதிரி அங்க போனக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு ஒரு ஏத்துக்கு போயிடுவோம் இதுக்கப்புறம் நம்ம லியூசுவோ அங்க வந்து ஜியான் கேள்வி கேக்குறான் உனோட எபிலிட்டி வந்து என்னது நீ வந்து சிரிக்க கூடாது நீ வந்து இப்படி வச்சுக்கோ இந்த மாதிரி வயிறு ஃபுல்லா இருக்கும் ஆனா பசி எடுக்காது இது வந்து உண்மைதான்ப்பா ஏன்னா வயிறு வந்து ஃபுல்லா இருந்தா எப்படி பசி எடுக்கும் இத கேட்டவனும் அங்க சொல்றான் இந்த மாதிரி நான் வயிறு ஃபுல்லா நான் சாப்பிட்டேன்னா பதினஞ்சு நாளுக்கு எதுவும் சாப்பிடாம என்னால இருக்க முடியும் பரவாயில்லப்பா இதுவும் நல்ல எபிலிட்டியா தான் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம ஜியானோ அங்க கேக்குறான் ஆமா இந்த சின்ன பொண்ணு அங்க என்ன பண்ண போகுது ஜியான் லோவும் சொல்றான் ஹெய் நீ வந்து அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணத ஏன்னா உன்னை விடவே இவளோட லெவல் வந்து அங்க அதிகமா இருக்கு அதனால உன்னோட வேலையோட நீ வந்து வேலையை வச்சுக்கோ அதனால உன்னோட வேலையை ஒண்டி பாக்குற மாதிரி பாடுறா குண்டா அங்க நீ ஒண்டி என்ன எம்பாரஸ் பண்ண பார்த்த அவ்வளவுதான் அங்க நான் உனக்கு கிக்கட்சிய தோத்தி விட்டுருவேன் இதெல்லாம் பாத்துன்னு இருக்க நம்ம லீஷோ அங்க மனசுலே சொல்றான் அப்பனா இவன் சென்பை லீக்கு தெரிஞ்சவனா இதுக்கப்புறம் அவனு நம்ம ஷாயோ பார்த்து சொல்றான் அப்படி நம்ம ஒண்டி தனியா பிரிஞ்சா நீ வந்து என்ன பண்ணு சென்டர்ல இருக்க ரூயின்ஸுக்கு போ எங்க ஸ்ட்ராங்கான ஆறா இருக்கோ அங்க போ இது கேட்ட நம்ம ஷாயோ அங்க ஓகேன்னு சொல்றா ஃபைனலி என்னால உன் கூட சாண்டப்பட போட முடியும் இப்படி சொன்னக்கப்புறம் அங்க இருக்க ஒவ்வொருத்தங்களும் அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க போறதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் தான் நிறையவே ஃபைட் சைன் எல்லாம் வரப்போது சோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படி நீங்க சைட்ல வர சில பல அனிமையெல்லாம் நீங்க பாக்கலன்னு சொன்னீங்கன்னா போய் பாருங்க ஏன்னா அதெல்லாம் வேற லெவல இருக்கும் சோ செக் அவுட் பண்ணுங்க அது வரைக்கும் சாயனாரா